சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் நடிகர் தனுஷ் இயக்கி நடித்த ராயன் இன்று முதல் உலகமெங்கும். Your dream vacation to Singapore starts from ₹44,999 only with GT Holidays, South India's number one travel brand. இம்பார்ட்டன்ட் எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் தெரிஞ்சுக்கலாம். மறக்காம ஆதன் ஆப்பை பிளே ஸ்டோர்ல ஆப் ஸ்டோர் டவுன்லோட் பண்ணுங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஹாய் ஹலோ ஆதன் சிம்மா நேயர்கள் எல்லாருக்கும் பெரிய வணக்கம். பட் இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணி யாருன்னு பாத்தீங்கன்னா அருணோ, வணக்கம் சார். வணக்கம். ராயன் பார்த்த கையோட அப்படியே ஒரு சுட சுட வந்திருக்கிறோம். படம் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல படங்க, ஆடியன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, கண்டினியூஸா நிறைய படங்கள் தமிழ் சினிமாவில் ஒர்க் அவுட் ஆகல, பெரிய பெரிய படங்கள் வந்துச்சு, ஒர்க் அவுட் ஆகல. அந்த வகையில் பார்க்குற மக்களுக்கு அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. நிறைவான ஒரு படம் தான் அது. ஓகே, தனுஷ் அவர்களோட 50 திரைப்படமாக இந்த படம் இருக்குது. எப்படி பண்ணியிருக்காரு பிரதர், உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ படி அஸ் அ டைரக்டராக இந்த படத்தில் எப்படி பண்ணியிருக்காரு? அதான், சில ஹீரோஸ் வந்து 25-50 அதில் மிஸ் ஆயிடுது அவங்களுக்கு. நல்ல டேரக்டர் பார்த்தா கொடுக்குறாங்க அவங்கள, ஆனால் ஏதோ மிஸ் ஆயிடுது, அதனால் அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவரே டேரக்ட் பண்ணிட்டாப்புல. ஸோ அந்த வகையில் நல்லாயிருக்கு. அதாங்க, ஒரு ஒரு இயக்குனருக்கு ஒரு விஷன் வரும், அதை எழுதுவாப்பில், அவரை ரைட்டராக இருக்கப்போ எழுதுவாப்பில். ஸோ அது எப்படி ஆடியன்ஸ்ட்டு கொடுக்க போகிறோம், அந்த தாட், அவர் எண்ணங்கள், அவரோட விஷயங்கள் அப்படியே ஆடியன்ஸ்ட்டு போகுதா போகலையா அப்படிங்கிறத, சக்ஸஸ் ஆகுது ஆளுங்கிற செகண்டரி, போகுதா போகலையாங்கிறதான். ஸோ அதுக்கு தான் அந்த ஆர்ட் ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை சினிமோகிராஃபியாக இருக்கட்டும், இல்லை இசையாக இருக்கட்டும், எல்லாம் சேர்ந்து அந்த உணர்வு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உதவி பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அந்த வகையில் இந்த படத்தில் எக்ஸ்ட்ரீமாக எல்லோரும் உதவி பண்ணியிருக்காங்க தான் நினைக்கிறேன். சார் நினச்சது கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க. ஓகே, அண்ட் படத்தில் பார்க்கும்போது வந்து தனுஷாக்கு மட்டும் லீடு கொடுக்கல, ஒரு ஒரு கேரக்டருக்கும் சுச்சுவேஷனும் பக்காவாக கொடுத்துருக்காரு ரைட்டராக டைரக்டராக. அதை எப்படி பார்க்குறீங்க? இது நல்ல விஷயம் தாங்க, அதுதான் ஒர்க் அவுட் ஆகும்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ ஹீரோ பிரைஸிங்லாம் யாரும் பெருசாக பார்க்குறது கிடையாது. மீன்ஸ் அந்த லெஜெண்டரியான பயங்கரமான படங்கள் கூட ஒரு தடவை ஹைப் பார்த்து கூட மக்கள் வந்து என்னப்பா பில்டப் கொடுத்துட்டே இருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அந்த வகையில் இந்த படத்தில் பில்டப் இருக்குது, ஆனால் அது ஏன் நமக்கு போர் அடிக்கலை அப்படின்னா, எல்லா கேரக்டருமே ஈக்குவலாக இருக்கனால, எல்லா கேரக்டருக்கும் ஸ்கோப் இருக்கனால, இந்த ஹீரோ மீன்ஸ் இந்த கேரக்டர் வந்து பில்டப் கூட வர்றது நமக்கு நல்ல விஷயம் தான். நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு, ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. இது இது இயல்பை புரிஞ்சிட்ட ஒருத்தரால் தான் நடக்கும். ஓகே, தஸ் தனுஷ் சார் அஸ் அ லிரிசிஸ்டாக நம்ம நிறைய பாட்டு பார்த்துருப்போம். அஸ் அ ரைட்டராக இந்த படத்தில் பேசுகிற ஒவ்வொரு டைலாக்கும் வேலிடான டைலாகாக இருக்குது, பாயிண்ட்டான டைலாகாக இருக்குது. அஸ் அ ரைட்டராக எப்படி ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படத்தில்? அதாங்க, இவர் உட்காந்து மெனக்கடலாம் தேவையில்லாங்க, ஏன்னா அவ்வளோ ஒரு இயக்குநர்கள் தாண்டி வந்திருக்காரு. அவரோட ஃபஸ்ட்டு படம் மீன்ஸ் ஸ்ட்ரைட்டாக ஒரு இயக்குநராக வராரு, இல்லை ஒரு படம் நடிச்சுட்டு வந்து டேரக்ட் பண்ணுறாரு நம்ம ஆச்சரியப்படலாம். அவர் ஒர்க் பண்ண இயக்குநர்கள்லாம் அப்படி அந்த மாதிரி ஷார்ப்பாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அதனால் அவரோட வசனங்கள் எனக்கு தெரிஞ்சு இன்னுமே பயங்கரமாக இருந்திருக்கலாம், இதுவே பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஆனால் இதை தாண்டியும் வசனங்கள் பயங்கரமாக இருந்திருக்கலாம் தான் என்னோட எதிர்பார்ப்பு. ஓகே, சூப்பர். படத்தை கம்பேர் பண்ணும்போது ஆடியன்ஸ் வெளில வரும்போது சில விஷயம் சொல்கிறது, புதுப்பேட்டை, ஓகே புதுப்பேட்டை லெவலுக்கு நம்ம இந்த படத்தை கம்பேர் பண்ணி பேசலாம் அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்லியிருக்கோம். அதான் கிடையாது, சும்மா அதான் சொல்லணும்னு சொல்லக்கூடாது. இது ஒரு நல்ல படம், நல்ல மேக்கிங் எல்லாமே இருக்கு. ஆக்சுவலாக உண்மையாக சொல்லணும், நம்ம தான் சேர்ந்து பார்த்தோம் தியேட்டரில், எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப்ல அந்த ரியாலிட்டி நல்லா இருந்துச்சு. என்ன சார்ட்ட ஸ்டேஜிங் ரொம்ப நல்லா இருக்கும், அதுக்கு பேச நினச்சேன். தனுஷ் சார் ஒரு காட்சிக்குள்ள வராரு, அவருக்கு ஸ்பேஸ் கிடைக்குது அப்படின்னா அந்த ஸ்டேஜிங் கேரக்டர் நிற்கிது இல்லை, அது அவ்வளோ இயல்பாக இருக்கும். நீங்கள் இந்த படத்தில் பாருங்கள், ஏதாவது ஃபேக்காக இங்கே நில்லுங்க அந்த ஃப்ரேம் ஃபில் பண்ணுறதுக்கு மாதிரி இருக்காது, எல்லாருமே இருப்பாங்க ஆனால் கரெக்டாக நிற்பாங்க. அந்த ஸ்டேஜிங், அந்த கேரக்டர் பேசுறது, அந்த ஆக்டிவிட்டிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் சூப்பராக பண்ணுவாப்பில். ஸோ மில்லரில் ஒர்க் பண்ணனால சொல்கிறேன். ஸோ அந்த வகையில் இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருக்குது. ஓகே, இன்னும் ஒரு ஒரு கேரக்டர் பற்றி பேசலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சந்தீப் கிஷன் அவர்கள், நம்ம எதிர்பார்க்காத விதமாக படத்தில் தனுஷாருக்கு அப்புறம் ஒரு பெரிய கேரக்டர் வந்து பண்ணியிருக்காரு. அவர் எப்படி பண்ணியிருக்காரு? அவர் அவரை பெண்களுக்கு பிடிக்குதுங்க, ஸோ அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஷோல்டர் நெக் மசிலாக இருக்கட்டும், பைசெப்ஸாக இருக்கட்டும், அப்படி காமிச்சிருக்காங்க, அது நல்லா இருக்குது. சந்தோஷம் தான், ஒரு பையனை பெண்களுக்கு பிடிக்குன்னா நமக்கு அதில் சந்தோஷம் தானே. அதை தாண்டி பர்ஃபார்மராக இருக்கணும், அவர் பர்ஃபார்மர் தான், அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு, மிகச்சரியாக பண்ணியிருக்காரு, புரிஞ்சிருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் முக்கியமாக பேசணும்னு நினச்சது வந்து ரஹ்மான் சாரோட பிஜிஎம் தான். படத்தில் ஃபுல்லாமே ட்ராவல் பண்ணியிருக்காரு, நீங்கள் பேசியிருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு இந்த வருஷத்தோட பிஜிஎம் எடுத்து பார்த்தா ரஹ்மான் சார் இந்த படத்தில் பயங்கரமாக பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி? எஸ் சாங்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருங்க, சாரோட அந்த ஹைப், அந்த உசுரேங்கிறப்பெல்லாம் தேட்டரில் அலறாங்க ஆடியன்ஸ். அதெல்லாம் பெரிய விஷயம் தானே, ஒரு மியூசிக், ஒரு ஹீரோ பார்க்க வர்றோம், அதை தாண்டி ஒரு மியூசிக் சாரோட அந்த ஹைப் அவர் ரீச் பண்ணுறப்ப, அவரோட அவரோட அந்த டெடிக்கேஷன், அவரோட அந்த அர்ப்பணிப்பு, இத்தனை வருஷம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, ஸ்டில் நான் உங்களை செலிப்ரேட் பண்ணுற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, மக்கள் கொண்டாடுறாங்க, அதுக்கான விஷயத்தை அவர் கொடுத்துருக்காரு. அதையும் தாண்டி தனுஷ் சார் ஏஆர் சார்ட்ட கொஞ்சம் விஷயங்கள் வாங்கி கேட்டு வாங்கியிருப்பார் நினைக்கிறேன். ஓகே, சில இடங்களில் விட்டுருந்தா இந்தியன் டைப்புக்கு, தமிழ்நாடு டைப்புக்கு அவர் இசை அமைச்சிருக்கலாம், வேண்டாம் கொஞ்சம் எலிட்டாக போய் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. அந்த மூணு பேர் ஒன்றா வருவாங்கல்ல, இன்டர்வல் பாக் சீக்வன்ஸ் இருக்குல்ல, ஸோ அதுக்கான பிஜிஎம் ட்ராக்லாம் தமிழில் லெஜெண்ட்ரியா டேன் டேன் டேன்லாம் போட்டிருந்தா வேற மாதிரி இருந்திருக்கும், ஆனால் வேண்டாம் இப்படி போகும்னு சொல்லி தனுஷோட இன்புட்டை தான் அது இருக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த வகையில் இந்த காம்போ நல்லா இருக்கு. ஓகே, அப்பர்ணா பாலமுரளி, துஷார விஜயன் பற்றி பேசலாம். துஷார விஜயன் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க, கிளைமேக்ஸ்லாம் அவங்க தான் வந்து படத்தை ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. அண்ட் துஷார விஜயன் பற்றி சொல்லுங்கள். எஸ், அவங்க கிஃப்டட் ஆக்டர்ஸ் தான் நான் சொல்லுவேன். தமிழ் சினிமாவுக்கு அவங்க ஒரு வேல்யூ தான், இந்த மாதிரி நடிகள் இருக்குது. ஏன்னா எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதுக்கு பொருந்தி போகிறதுங்கிறது வேற, அதை மக்களுக்கு புரிய வைக்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல, அவங்க பொருந்திருவாங்கன்னா நமக்கு அது பொருந்தாது விஷயம் இல்லை. ஸோ அது அவங்க எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பொருந்தி போயிடுறாங்க, மெனக்கெடுறாங்க, அது
நீங்கள் டீப்பாக வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும், ஒவ்வொரு ஃப்ரேமுக்கு அவங்க மீன்ஸ் ஒரு ஒரு சாங்கில் பர்ஃபார்ம் பண்ணுறதா இருந்தால் கூட அதில் என்ன பெஸ்ட்டு பண்ணலாம். இப்போ சாங்ஸுங்கிற பீட்ஸ் தானே, 1, 2, 3, 4 தானே, அந்த பீட்ஸுக்குள்ளே என்ன பர்ஃபார்ம் பண்ணலாம், என்ன ஃபேஷியல் ரியாக்ஷன் காட்டலாம், என்ன எமோஷனை மக்களுக்கு புஷ் பண்ணலாங்கிறதுல அவ்வளோ ஷார்ப்பாக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ மூளையுள்ள சிந்திக்கக்கூடிய நடிகைகளில் இவங்களும் ஒருத்தவங்க, அது தமிழ் சினிமாக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வரம் தான் ஓகே. எஸ் ஜே சூர்யா சார் இந்த பக்கம் இப்படி பேசிடலாம், பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தோம், அந்த எக்ஸ்பெக்டேஷனை எஸ் ஜே சூர்யா சார் சாட்டிஸ்ஃபைட் பண்ணிக்கிறீங்க. ஆமாங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் என்ன மீன்ஸ் ஒரு சமையல் மாதிரி தானே சினிமாங்கிறதும், இப்போ இனிப்பு வைக்கிறவங்க பிடிக்குது அப்படின்னா ஒரு சமையலில் சாப்பிட்ற இனிப்பு பிடிக்குது. ஸோ அந்த இனிப்பு மக்களுக்கு பிடிச்சிருக்கிறதுக்காக அள்ளி எல்லாம் வச்சா தேட்டி போயிடும். ஸோ அது மாதிரி தான் ஒரு பாயிண்டில் சார் கத்தி கத்தி பர்ஃபார்ம் பண்ணுறது, அந்த பயங்கர எக்ஸாஜரேட் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணுறதுங்கிறது பிடிச்சிருந்துச்சி. அதையே தொடர்ச்சியாக நிறைய படங்களை பண்ணுறப்ப ஒரு பாயிண்டில் தகட்டுதே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை இந்த படத்தில் கரெக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஸ்டில் இன்னுமே அந்த கடைசி கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் கத்துறப்ப என்ன கத்துறாருங்கிற மாதிரி இருந்துச்சு. அது இன்னும் ஷெட்யூல் செட்டிலாக பண்ணியிருந்தால் இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஆனால் மக்களுக்கு அவர் பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருக்கு, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, கரெக்டாக பண்ணியிருக்கு. ஓகே, படத்தோட ஆல் ஓவர் மேக்கிங் பற்றி சொல்லியிருந்தது. அதாங்க நான் சொன்ன ஃபஸ்ட்டு சொன்ன பாயிண்ட் தான், சார் ஒரு விஷயம் யோசிச்சிருக்காரு, அதுக்கு கூட இருக்க டெக்னீஷியன் எல்லாருமே அவனோட எஸ்டீமை புஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்னோட கணிப்புப்படி அவர் நினைச்சதுல ஒரு 70-65 தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சார் நினைச்சதுல மீன்ஸ் அது அவ்வளோ பெரிய அவ்வளோ பெரிய ஸ்டோரி இல்லைங்க இது. ஸோ அதை நம்ம அப்படியே கொடுத்துட முடியாது, ஆனால் இது மக்களுக்கு பிடிச்சிருக்கு. எஸ் ஆனால் இன்னுமே கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாம். அவ்வளோ என்ன காரணத்துக்காக ஒர்க் அவுட்? ஏன்னா உண்மையாகவே படம் நல்லா இருக்குங்க, ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருக்கு, அதான் உண்மை. ஆனால் இந்த பேஸ் இந்த டைப் ஆஃப் படம் நீங்கள் சொன்னீங்களா புதுப்பேட்டன்னு, உண்மையாகவே புதுப்பேட்டை லெவலுக்கு இது வந்திருக்கலாம், கரெக்ட், அதான் ஃபேக்ட். ரைட். ஆனால் அதில் கமர்ஷியல்குள்ளிட்டாக போயிட்டாங்கல்ல, போயிட்டு வர்றாங்கல்ல. ஸோ அந்த பாயிண்ட் அது அதுதான் மிஸ் ஆகுது. ஸோ அதை இழுத்து பிடிச்சி நிறுத்தி கொஞ்சம் ரியாலிட்டிக்குள்ள, நான் ஃபஸ்ட் ஆஃப் சொன்னேன்ல, ஒரு ரியாலிட்டி இருந்துச்சு, போக 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 லைட்டாக கொஞ்சம் கமர்ஷியலாக வந்துருச்சு அப்படின்னு. ஸோ அது சாரோட ஐடியா, டேரக்டர் ஐடியான்னு சொல்ல முடியாது, ஆனால் அந்த ரியாலிட்டிக்குள்ளேயே கதையை நகர்த்திருந்தாங்க அப்படின்னா அது புதுப்பேட்டை லெவலுக்கு வந்துடும். ஓகே, நம்ம எல்லா படத்துலையும் பார்த்துருப்போம், வெற்றிமாறன் சார் கூட தனுஷா நிறைய ட்ராவல் பண்ணியிருக்காரு, அவர்கிட்ட இருந்து சில ஐடியாஸ் டிப்ஸ்லாம் வந்து இந்த படத்தில் அவர் ட்ராவல் பண்ணி எடுத்து எழுதும் போது கூட யூஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக, ஏன்னா இப்போ புதுப்பேட்டை நான் அதுக்கு தான் சொன்னேன், அது கிரவுண்ட் ரியாலிட்டியாக இருக்கும் அந்த படம், அதுலேயும் பாட்டெலாம் வரும் வேறு கணக்கு. ஆனால் வெற்றிமாறன் சார்ட்ட நம்ம மேஜிக் நம்ம என்ன பார்த்து வியக்கிறோம் அப்படின்னா ஒரு வேலை பண்ணுவோம் அப்போ அவ்வளோ ரியாலிட்டியாக இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே ரியாலிட்டியோட ஒரு கமர்ஷியல் மிக்ஸ் பண்ணுவார். ஓகே, ஒரு பையனுக்கு லவ் வருது அப்படின்னா அவன் கார் மேலே ஏறி ஆடுவான், வேஸ்ட் டிக்கெட் ஆடுவான், கட் பண்ணால் அப்படியே லைஃப்க்குள்ளே போவான், ரியாலிட்டிக்குள்ளே போவான், நம்மளும் அதை ஃபாலோ பண்ணி போவோம். அந்த டைப் தான் இதுலேயும் இருக்குது, பயங்கர ரியாலிட்டியாக போயிட்டு இருக்கு ஸ்டோரி, டக்குன்னு டான்ஸ் வருது, பாடுறாங்க, ஆடுறாங்க, அந்த ஓலை கொட்டாயாங்கிற பாடலாம், மலையில் ஆடுறதுலாம், எஸ் ரொம்ப ரியாலிட்டியாக இருக்குது. ஸோ அந்த வகையில் நல்லாயிருக்கு. ஓகே, நம்ம எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறது ஒரே விஷயம், செல்வராகவன் சார் படத்தில் கண்டிப்பாக பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், பயமாக பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு, அந்த எக்ஸ்பெக்டேஷனை செல்வராகவன் சார் கரெக்டாக பண்ணியிருக்காரா, அந்த தனுஷா இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலான்ற மாதிரி எதுனா வாய்? அதுதான் அண்ணன் தம்பி தானே. ஸோ நல்ல ஒரு, ஏன்னா இதில் எந்த கேரக்டர்னா அவர் கொடுத்துருக்கலாம், ரவுடி கேரக்டர் கூட கொடுத்துருக்கலாம் வச்சுங்களேன். ஸோ அண்ணனுக்கு இதை கொடுப்போம் அப்படிங்கிறதா, கூட ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறது தான். ஸோ அவருக்கான ஸ்பேஸ் அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஆனால் இன்னும் ஏதாவது வெயிட்டான கேரக்டர் கொடுத்தா தேட்டரில் இன்னும் விசில் பறந்துருக்கும். ஆனால் லிமிட்டடான ஒரு கேரக்டர் தான், அதையும் லிமிட்டாக அவர் கண்ட்ரோலாக பண்ணியிருக்காப்பில், அவ்வளோதான். ஓகே, அண்ட் இந்த பக்கம் பிரகாஷ்ராஜ் சார் போலீஸாக வராரு, படத்தில் ஃபுல்லாக ட்ராவல் ஆகலாம், ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வராரு, இன்னும் கொஞ்சம் லீட் ரோல் அந்த மாதிரி எதனா கொடுத்துருக்கா இன்னும் படம் பெட்டராக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் நான் சொன்னேன், ஒரு நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, இவங்களை ஹேண்டில் பண்ணி கரெக்டாக பண்ணிட்டா அது புதுப்பேட்டை லெவலுக்கு போயிடும். அங்கங்கே மிஸ் ஆகுதுல ஏதோ ஒன்று, எங்கே அவர் போயிட்டார், பாதிக்கு மேலே கொஞ்ச நாள் கொஞ்ச நேரம் இருக்க மாட்டாப்புல. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது ஃபுட்டேஜ் எடுத்துருக்க மாட்டோம்னா கண்டிப்பாக எடுத்துருப்பாங்க. அது எங்கே பிளேஸ் பண்ணுறது, என்ன பண்ணுறது, இது பண்ணால் இங்கே ஆகாது, இது பண்ண ஒரு குட்டி லேகம் படத்துக்குள்ள இருக்குது, அதான் உண்மை. ஸோ அந்த விஷயங்கள் தான் இப்போ பிரகாஷ்ராஜ் சாருக்கு வந்து கொடுத்த போர்ஷனை மிரட்டி இருக்காப்புல, அதான் ஒரு இதில் சொன்னார், நம்ம பிள்ளைங்க நம்மளை டேரக்ட் பண்ணுறப்ப சந்தோஷமாக இருக்காப்புல, தனு சிறந்த அவர் டேரக்ட் பண்ணுறப்ப சந்தோஷமாக இருக்கான். ஸோ அந்த பெருமிதம் கூட எனக்கு அவரை தெரிஞ்சு கரெக்ட் பண்ணியிருக்காப்புல, சார் எனக்கு பழைய எந்த ஒரு மாடல் உள்ள பழைய பர்ஃபார்மன்ஸ் எதுவுமே எனக்கு வேணாம், புதுசாக ஒன்று வேணும், ஸ்ட்ரெஸ்டாக வேணும் அப்படின்னு. ஏன்னா அப்பாவை இழந்த ஒரு காவல்துறை அதிகாரி, அவர் பழி வாங்க வர்றாரு ஆனால் வந்து அக்ரெசிவாக வேணாம், பிளான் பண்ணி அடிப்போம் அப்படிங்கிற மைண்ட் செட், அவர் வாட்ச் பண்ணுறாரு எல்லாத்தையும். ஸோ அந்த வகையில் அதை அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு, ஆனால் இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தால் பயங்கரமாக வந்துடும். ஓகே, அண்ட் படம் ஃபுல்லாக பார்க்கும்போது ஃபேமிலி ரிலேட்டட் ஸ்டோரி, துரோகம்ன்ற ஒரு விஷயத்தை வச்சு ட்ராவல் பண்ணியிருக்காங்க, ஸ்பாயிலர் பண்ண விரும்பல, பட் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஸ்டோரி நிறையவே வந்திருக்கு துரோகம் ரிலேட்டடாக, பட் அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் என்ன வித்தியாசமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது உண்மை கதைன்னு சொல்லிக்கிறாங்க சில பேர், ஸோ அதுவாக இருந்துச்சுன்னா அது அப்படி தான் இருக்கும். மற்றபடி ரிவெஞ்ச் இல்லாமல் இந்த கேங்ஸ்டர் ஸ்டோரியை நம்ம மூவ் பண்ண முடியாதுங்க, எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. அதை தாண்டி நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த ரைஸான ஆன்மாக்கள்லாம் இருக்கும், எழுச்சி பெறுற ஆன்மாக்கள். ஸோ இவர் வந்து குழந்தையிலேயே ஒரு கேஸ் நடந்துருது, அவ்வளோ அக்ரெசிவான ஒரு ஆள், அவ்வளோ ரிஸ்க் எடுத்து கூட்டிகிட்டு வராரு. ஸோ இங்கேயுமே சர்வைவல் மோடுக்கு சில கேரக்டர் வந்து ரைஸ் ஆகிருக்கும். ஸோ அது எங்கேயாவது முட்டிக்கும், நீங்கள் அவாய்ட் பண்ணவே முடியாது. நீங்கள் பாருங்கள், இந்த லீடுக்கு வந்து யார் கூட சண்டை பண்ணுங்கிற மோட்டவே கிடையாது, ஏன்னா அவர் விளைவுகள் என்னங்கிற எக்ஸ்ட்ரீம் வரை அவருக்கு தெரியும். ஏன்னா குறிப்பாக தம்பிகள்லாம் தப்புன்றப்ப அவர் சொல்லுவார், இங்கே தான்டா போய் முடியும்னு. ஸோ அதனால் அவர் அமைதியாக இருக்கார். அதே சமயம் அவர் அமைதியாக இருக்க விடுதா சூழல்,
இல்லை இல்லை. ஸோ முட்டிக்கிற கேரக்டர் கண்டிப்பாக எங்கே மறைஞ்சிருந்தாலும் முட்டிக்கும். ஸோ அது அந்த ரைட்டிங்கில் பயங்கரமாக பண்ணியிருக்கேன். ஓகே, தமிழ் சினிமாவில் ரீசெண்ட் டேஸில் நிறைய திரைப்படங்கள் சரியாக போகலன்ற ஒரு காரணம் இருக்கும். அந்த வருஷத்தில் ராயன் இருக்குமா அப்படின்றது தான் கிடையவே கிடையாது. கரெக்டான எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துருக்காங்க. இன்னும் பயங்கரமாக பண்ணியிருக்கலான்ற ஒரு விஷயமும் இருக்குது. அடுத்தபடியும் நிறைய திரைப்படங்கள் வருது. இந்த ராயன் எந்த அளவுக்கு போய் மக்கள்கிட்ட சேரும்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் வேர்ட் ஆஃப் மவுத் தானே சொல்லுவாங்க, எல்லாரும் பேசுகிறாங்க. நான் கூட அனுப்பிச்சிட்டேன் படம் பாருங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி. ஸோ நல்ல படம், தியேட்டரில் போய் பார்க்கலாம். நிறைவான படங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஃபெட பார்க்காது. முன்னாடி இந்த படங்கள் மாதிரி காசு கொடுத்தா ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுங்கிற மோட்லாம் கிடையாது. எல்லாமே பண்ணியிருக்காருங்க. உள்ள டீப்பாக பெண்களுக்கான விஷயங்கள்லாம் வச்சிருக்காரு. போட்டு தள்ளுறது தான் சரி அப்படிங்கிற மாதிரியான மோடாக இருக்கட்டும். அப்புறம் அந்த முதல் மனைவி இரண்டாவது மனைவி அந்த சிக்கல்கள்லாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் ரொம்ப ரசிக்கக்கூடிய வகையில் இருந்துச்சு. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், முதல் மனைவி என்ன தான் கோவப்பட்டாலும் ஒரு அக்கறை இருக்கும். நீ கண்ட இடத்துலாம் போய் சண்டை போட்டு தெரியாதங்கிறது. ஆனால் ரெண்டாவது மனைவி என்னதான் கம்பேர் பண்ணுறப்ப புறத்தோட்டத்தில் பயங்கர அழகாக இருந்தாலுமே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது தான் நான் அப்பயே சொன்னேன் அவனை போட்டிருக்கலாம் அப்படின்னு. ஸோ ஃபியூச்சருக்கான விஷயங்கள் அவர் யோசிக்கவே இல்லை. கரண்ட்டில் நிறைவாக இருக்கிறதுக்கான சந்தோஷமாக இருக்கிறான வேலைகள் தான் ரெண்டாவது மனைவி பார்க்குறாங்க. ஆனால் முதல் மனைக்கு விஷயம் தெரியும், எங்கே இருக்கணும் என்ன பண்ணணும்னு சொல்லி. ஸோ அந்த விஷயங்கள டீப்பாக ரேட்டிங்கில் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஏதோ ஒரே கேள்வி போது, எல்லாரோட திரைப்படமும் 50 திரைப்படம், சில பேருக்கு வெற்றி பாதையாக போயிருக்கு, கரெக்டான படத்துக்கு போல மக்கள்கிட்ட கொண்டு சேரலன்ற ஒரு பாயிண்ட்டும் இருக்குது. தனுஷாருக்கு இந்த படம் 50 திரைப்படம் கண்டிப்பாக மக்கள்கிட்ட கொண்டு சேர அளவுக்கு படமாக இருக்குது. இன்னும் நிறைய விஷயம் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தாட்ஸும் சில விஷயங்கள் இருக்குது. இந்த படம் அவருக்கு எப்படி அமையும்னு நினைக்கிறீங்க? அவருக்கு எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் அவுட் வரப்போ அவர் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அதான் சொல்கிறேன்ல, அவருக்கு தெரியும் இதுதான் நிலவரம் அப்படிங்கிறது தெரியும். மீன்ஸ் நம்ம தாட் மைண்டில் வந்தது ஒன்று, இங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரப்போ ஒன்றா இருக்குது, டிஸ்கஷனில் வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவர் கண்டிப்பாக தெரியும். சென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சென்ஸான ஆக்டர் தான் அவர். ஸோ அந்த வகையில் அவருக்கு இது நிறைவான படம் தான். 50 படம் என் படத்தை நான் கொடுத்தேன், இது மக்களுக்கு போய் சேர்ந்துருச்சு கரெக்டாக கன்வே ஆயிடுச்சுங்கிற ஒரு நிறைவோடு தான் அவர் இருப்பார். ஓகே, ஸோ இந்த படம் வசூல் ரீதியாக நிறைய விஷயம் வரும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். படத்தில் ஏரேட்டட் கூட கொடுத்துருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்குறதுக்கும் சில விஷயங்கள்லாம் இருக்குது, பிளட் ரிலேட்டடாக ஃபுல்லாமல் போயிட்டுருக்கு. கரெக்டான கலெக்ஷன் பற்றி இந்த படம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா? வருங்க, வந்துடும். ஏன்னா இளைஞர்கள் தான் நிறைய பார்க்குறாங்க, வீட்டில் குழந்தைகள்ங்கிறது ஆப்ஷன் கம்மி தான். பெண்கள் கண்டிப்பாக பார்க்கணும் இந்த படத்தை, என்ன பொறுத்த வரைக்கும் பார்க்கணும். சரியான சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ கலெக்ஷன் வருங்க, வந்துடும். அவங்க ஒரு மார்ஜின் செட் பண்ணியிருப்பாங்க, இவ்வளோ போகணும், அதை ரீச் பண்ணணும் நம்ம, அது எவ்வளோ நமக்கு தெரியல. ஆனால் அவங்க ஒரு கெஸ்ஸிங் வச்சிருப்பாங்கல்ல, இவ்வளோ போட்டோ அவ்வளோ எடுக்கணும்னு, அதை கண்டிப்பாக எடுத்துருவாங்க. ஓகே, தொடர்ந்து நிறைய விஷயம் பேசலாம். உங்களோட டைம் ஒதுக்கணும். ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்யூ.